காலமோ செல்லுதே வாலிப மறையுதே எண்ணமில் லம்பீனாகும் கல்வியல் லமண்ணாகும் மகிமையில் சிக்கும் நேரத்தில் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:2 நாம் வாசிக்க கேட்போமாக. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லோம் ஆமென். நல்ல விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லையா சொல்லுங்கள் ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்கும். சொல்லுங்கள், நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்கும். உங்கள் மேல் உதிக்கும் என்று சொல்லுகிற அந்த இடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும், என் மேல் நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற என் மேல் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு காரிருள், உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு வேதனை, துன்பங்கள், துயரங்கள் வரலாம். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நீதியின் சூரியன் நமக்காக உதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேமில் அவர் உதித்தார். இனிமேலும் அவர் உதிக்க போகிறார்.
எப்பொழுது அவர் உதிப்பார்? ஒன்றாவது வசனத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது எதை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிறான்? ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்திற்கு அவர் வரப்போகிறார். அதை நம்புறவங்க எல்லாம் கைகளை உயர்த்துறா இல்லையா சொல்லாமே? இவ்வளவுதான சத்தம் அவர் இல்லையா சொல்லாமே? அவருடைய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றால், இந்த நீதியின் சூரியனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாமே. அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவது தான் சபை. இன்னைக்கு சபை என்பது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வருகிற இடம் என்று நினைக்கிறீர்கள். சபைக்கு வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் வியாதி எல்லாம் மறையும். உண்மைதான் ஒரு அல்லையா சொல்லுவோம் ஆமேன். கடன் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். குடும்பத்தில் சமாதானம், இதெல்லாம் இம்மைக்குரியவைகள். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணுமோ அந்த செட்டைகளின் கீழே என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் எப்படி வளர்வீர்கள்? கொழுத்த கன்றுகளை போல் வளர்ந்தீர்கள் என்று சொல்லி இருக்கிறதா, வளர்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறதா? அப்ப சொல்லுங்க, நான் வளர்ந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றேன் ஒரு அல்லையா சொல்லுங்க ஆமென். பக்கத்தில் உள்ள கைகளை கொடுத்து சொல்லுங்க, நான் கொழுமையா வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். கொழுமையா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜபத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் வரலையா சொல்லுவோமா ஆமேன். வேத தியானத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் வரலையா சொல்லுங்களாமே. வளர்ந்து விட்டேன் என்று சொல்கிற நிலை வந்துவிடக்கூடாது. ஆத்ம பாரத்தில் ஊழிய தாகத்தில் வளரணும். கொழுமையாக இருக்கணும், செழுமையாக இருக்கணும். சில நேரம் ஆராதனையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை எல்லாம் கொழுமையாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஊட்டச்சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டு சரீரப்பிரகாரமான ஆரோக்கியத்தில் கொழுமையாக இருப்பதை நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீர்களோ. இன்னைக்கு மட்டன் சாப்பிடணும், மீன் சாப்பிடணும், நல்ல காய்கறியெல்லாம் சாப்பிடணும். எப்படி சரீர ஆரோக்கியத்தை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதே போல் மேய்ப்பனாக இருக்கிற என்னுடைய கவனம் எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியம். கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோமா ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நீதியின் சூரியன் ஒரு நாள் உதிக்க போகிறார். அது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது மப்பும் மந்தாரமான நாள். அந்த நாளை அவர்கள் சந்திக்க முடியாது. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது அந்த பயங்கரமான நாளை அவர்கள் சந்திக்க முடியாது. அவர்கள் ஓடி ஒளிவார்கள். அந்த சூரியன் அவர்களை பட்சிக்கும், நம்மை ரட்சிக்கும். கைகளை உயர்த்துவர் இல்லையா சொல்ல ஆமே. ரெண்டை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த சூரியனுக்கு ரெண்டு வல்லமை இருக்கு. துன்மார்க்கர்களை என்ன செய்யும்? அது சுட்டெரிக்கும். அது நல்லா இருக்கு, பட்சிக்கும்ன்றத காட்டலாம். துன்மார்க்கர்களை அது என்ன செய்யும்? சுட்டெரிக்கும். நீதிமான்களை ரட்சிக்கும். கைகளை உயர்த்துவர் இல்லையா சொல்ல ஆமே. அப்ப அந்த சூரியனுக்கு ரெண்டு பவரும் இருக்கு. சூரிய வெளிச்சம் படும் பொழுது செடிகள் எல்லாம் ஆகாரத்தை ஆயத்தம் செய்கிறது தான். அதில் படித்தவங்க சொல்கிறாங்க ஃபோட்டோ மார்ஃபோசிஸ் அப்படின்னா, இந்த 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 மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் சூரிய வெளிச்சம் தேவை. அந்த சூரிய வெளிச்சத்தை அது எடுத்துக்கொண்டு அது தன்னுடைய ஜீவனை பிறப்பிக்கிறது. சூரிய வெளிச்சம் இல்லைன்னா இந்த செடிகள் எல்லாம் பட்டு போய்விடும். அதனால் நிழலில் வைக்கிற செடியாக இருந்தால் கூட கார்டனர் என்ன சொல்கிறாரு, எப்போவாவது ஒரு தடவை எடுத்து கொஞ்சம் வெயிலில் என்ன செய்யுங்க, வைங்க. எந்த செடியும் நிழல்லே இருந்துடாது, வெயில் பட வேண்டும்.
அது அப்பொழுது தான் தனக்கு ஜீவனை பிறப்பிக்கிறது. ஆனால் அதிகமான வெயில் படுகிறது, அதற்கு தேவையான தண்ணீர் ஊற்றப்படவில்லை என்றால், வெயில் நாட்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே வெயிலில் இந்த செடியெல்லாம் என்னாவது கருகி போய்விடுகிறார், கருகி போய்விடுகிறார். இயேசுவின் வருகையின் நாளில் அவர் வரும்பொழுது நாம் எல்லாம் சந்தோஷமாய் பரலோகம் போவோம் என்று சொல்கிறவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுவோம், ஆமே சொல்லுங்கள். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை இயேசு சேர்த்து கொள்ள வரப்போகிறார். அப்ப யார் மேல இந்த சூரியன் உதிக்கும் என்றால், அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கிறவர்கள், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். எவ்வளவு ஜெபம் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமே அவர் அதற்காகவே அவர் இரத்தம் சிந்தி இருக்கிறார். அதற்காகவே இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டார். அப்ப அந்த இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், அந்த இரத்தத்தை நம்புகிறவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவீர்கள். அப்போ ஒவ்வொரு நாள் ஆண்டவரோட ஜபம் பண்ணணும், ஆண்டவர் என்னுடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும், என்னை சுத்திகரியும். பாவம் செய்யாமல் வாழ்வதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுமாமே. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்குள்ளே வந்திருக்கிறார்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், ஆவியானவரே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி. எல்லாரும் சொல்லுங்கள், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சீல் பண்ணியிருக்கிறார், அந்த முத்திரை போட்டிருக்கிறார். அந்த முத்திரையை பெற்றிருக்கிற நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்கள், இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது பாவ இருள் எல்லாம் அகன்று போய்விடும். சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுமாமே. இருள் என் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அசுத்தமான பாவங்கள் என் வாழ்க்கையில் வராது. பாவ இருள் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆமீன் 60:1 நான் வாசிக்க கேட்போமாக. ஐசாயா சாப்டர் 60:1 வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். Praise God. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், இதோ இருள் பூமியையும் காரிருள் என்ன செய்யுமா, ஜனங்களையும் மூடும், ஆனால் உண்மையில் யார் உதிப்பா? கர்த்தர் உதிப்பா. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுமாமே. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை என் மேல் காணப்படும். பூமியின் ஜனங்களை காரிருள் மூடுகிறது. இந்த பூமியின் ஜனங்களை காரிருள் மூடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் உதிப்பேன். அதனால்தான் இன்னைக்கு அனைவருடைய முகத்தை பார்க்குறோம். நல்லா ஜபிக்கிறவங்க, நல்ல வேதத்தை தியானிக்கிறவங்க, நல்ல ஊழியம் செய்கிறவங்க, நல்ல பாடுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், அவங்க முகம் பிரகாசமாக இருக்கிறது. அப்படி நைட்டெல்லாம் சார்ஜில் போட்டால் சில நேரம் பேட்டரி என்ன ஆயிருமா, உப்பிடும் அப்படின்றாங்க. அது தப்பு. ஆனால் தேவ சமத்தில் நீங்கள் உப்ப மாட்டீங்க. எவ்வளோ நேரம் ஆண்டவுடைய சமத்தில் காத்திருக்கிறீர்களோ அவ்வளோ புது பலனை தருவார். கைகளை உயர்த்தர அழியா சொல்லாமே. நல்ல சத்தமாய் ஒரு அழியா சொல்லுங்களாமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எங்க எழும்புவாங்களாம், உயர எழும்புவார்கள். அப்படி கோழி கூட்டத்தில் படுத்துக்கிட மாட்டாங்க, பன்றி கூட்டத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் அவங்க பறக்கிறவங்க கூட்டத்தில் தான் இருப்பாங்க. நல்ல ஜெபிக்கிறவங்களோட, நல்ல ஊழியம் செய்கிறவங்களோட. வாங்க பிரதர் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போவோம், வாங்க பிரதர் சிறைச்சாலை ஊழியத்துக்கு போவோம். ஒரு நிமிஷத்தையும் வீணாக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் கிடைச்சதுன்னா நல்லா சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், சம்பாதிக்கணும்,
அதெல்லாம் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்காகவும் ஊழியம் செய்யணும், இல்லாட்ட வேலையை நம்முடைய இருளாய் மாறிவிடும். வேலை செய்கிற நாட்களில் அந்த வேலை 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 வேலையினுடைய பாரம் அழுத்தம் அது இருளாய் நமக்கு மாறிவிடக்கூடாது. 24 மணி நேரம் வேலையிலேயே கவனமாக இருப்பது அப்படி அல்ல. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ என்னை சார்ஜ் பண்ணுற நேரம், என்னை பலப்படுத்துகிற நேரம், அந்த புது பலன் அடைகிறவர்கள் அவங்களுக்கு தான் ஆண்டவர் பலன் தருவார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5:31 பாருங்கள், அவங்களுக்கு பேர் தான் வெற்றி பெற்றவர்கள். கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லாமே, நீங்களாம் வெற்றி பெற்றவர்களாக இருந்தவர் அல்லையா சொல்லுங்களாமே. பாத்தீங்களா சந்தேகமா இருக்கு, வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அவர் அல்லையா சொல்லுங்களாமே. ஆமென். இன்னும் சத்தமாய் அல்லேலூயா வாசிங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரோ இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற, அவர் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். ஆமென். தேபோராள் பாடுகிறாள், ஒரு பெரிய வெற்றி வந்தவுடன் அவள் பாடின பாடலில் தான் இவ்வாறு சொல்லப்படுகிறது, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அறிய அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு நீங்க எப்படி இருப்பீங்களா? வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல. அது எவ்வளவு பெரிய மேகமா இருந்தாலும் அதிகாலையில் சூரியன் எல்லா மேகத்தையும் தள்ளி விட்டு விட்டு மேலே வருகிறது போல எல்லா மேகங்களையும் களைந்து போட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கைகளை உயர்த்தோட அல்லையா சொல்லாமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தின் மேகம் என்னை விட்டு அகன்று போவதாக, சாபத்தின் மேகம் என்னை விட்டு அகன்று போக வேண்டும், பயத்தின் மேகம். அடிக்கடி ஒரு விதமான பயம் உங்களுக்குள்ள வரலாம், ஐயோ என் எதிர்காலம் என்னவா மாறிவிடுமோ, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உள்ளம் கைகளில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் வர இல்லையா சொல்லுமாமே சொல்லுங்கள். என் காலங்கள் எல்லாம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. நல்லா பாடுறவங்க, நல்லா ஆராதிக்கிறவங்க நம்ம சபையில் இன்னும் அதிகமாக எழும்பணும். பின்னாடி ஆடியோ சிஸ்டம் ரூமில் இருக்கிறவங்க, வீடியோவில் இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக எழும்பணும். ஊழியத்தில் ஏராளமான ஆட்கள் நம்மை சுற்றிலும் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் ஒரு வல்லமையான சேனையாக இருக்க வேண்டும். நாம் தனிமையாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், என்னை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு பெரிய சேனையை வைத்திருக்கிறார். ஒரு அழியா சொல்லுங்களாமே, பக்கத்தில் நம்மளை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை தனியாக விட மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை தனியாக விட மாட்டார். சில நேரம் புருஷனை நம்பி இருக்கிறவங்க புருஷனை இழந்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துடும், ஐயோ இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு யார் ஆதரவு, இந்த உலகத்தில் எனக்கு யார் ஆதரவு இல்லாமல் போய்விடுகிறார்களே. பயப்படாதீங்க, இயேசு இருக்கிறார். அடுத்து இயேசுவை நம்புகிற சபை விசுவாசிகளின் கூட்டம் இருக்கிறது. ஒரு அழியா சொல்லுமாமே, எல்லா நேரத்திலும் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சபை இருக்கிறது. கூடுமான வரைக்கும் நீங்களும் முயற்சி எடுக்கணும், நானும் முயற்சி எடுக்கிறேன். சில பிள்ளைகளுக்கு 33 வயது 30 வயது திருமணமாகவில்லை, போகிற இடங்கள்லாம் பல இடங்களில் சொல்லுகிறோம். நீங்களும் சொல்லுங்கள், நல்ல பெண் பிள்ளைகள் 33 வயது 34 வயது ஆகிய திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடைபெற வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சிலருக்கு திருமணமாகி கணவன்மார் தற்கொலை செய்து கொண்டவர்கள், பாதி வழியில் விட்டு விட்டு போனவர்கள், அந்த பிள்ளைகள் மறுமணம் செய்ய ஆசைப்படுகிறார்கள். சில பிள்ளைகளுக்கு 29 வயது ஆன பிறகு அப்படியே நின்று விடுகிறார்கள். எங்களால் ஆலோசனை தான் சொல்ல முடியும், முந்தின காலம் போல அல்ல இன்றைக்கு. பெண் பிள்ளைகளுக்கு 21 வயது ஆகிவிட்டாலே பெற்றோர்கள் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி தருவாராக. ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வேண்டும். சபைக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆதரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்துற அல்லையா சொல்லுமாமே சொல்லுங்கள். அவருடைய செட்டைகளின் கீழே உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லையா சொல்லுங்களாமே. பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஏரியாவில் திருமணமாகாத பிள்ளைகள்,
நீங்க அதுல உங்க ரெஃபரன்ஸ் உங்க பேரா இருக்கணும்னா உங்க பேரை போடுங்க. நான் இந்த பிள்ளைக்கு சாட்சியா இருக்கிறேன், இந்த பையனுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். நல்ல குடும்பம், அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, விசாரிப்பாங்க. அதற்கு நம்ம நர்ஸ் சான்றிதழ் கொடுப்போம். பாஸ்டர் கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா அதற்குரிய ஆலோசனை கொடுக்குறோம். அந்த அந்த ஆலோசனை கேட்டு நடக்கும் பொழுது இந்த செட்டைகளின் கீழே கர்த்தர் உங்களுக்கு ஆதரவையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கு ரூத்து சொல்லும்பொழுது சொல்லுகிறார், அவருடைய செட்டைகளின் கீழே வந்திருக்கிற 2:12 வாசிப்போமாக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். அவருடைய செட்டுகளின் கீழ் வந்திருக்கிற உனக்கு என்ன பலன் கிடைக்குமா? நிறைவான பலன். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டுகளின் கீழ் வந்திருக்கிறோம். இந்த போவாஸ் நம்முடைய ஒவ்வொரு நடையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஸ்திரிகள் வயலில் அமீன் கோதுமை மணிகளை பொறுக்க வந்தார்கள். ஆனால் இந்த ரூத் இந்த போவாசை இப்போ பிடித்து கொண்டாள். அவள் எப்படி ஜெபம் பண்ணா தெரியுமா? போவாஸ் போர்வையை என் மேல் விரியும், என் மேல் விரியும். நீங்கள் ஆண்டோடைய சமத்தில் வரும்போது எப்படி ஆண்டோட ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவர், எனக்கு இந்த உலகத்தில் வேறு ஆதரவே இல்லை. இந்த வாரம் அப்படி யாராவது அழுதிங்களான்னு தெரியல. எனக்கு அப்பாவும் இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாக இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அடிக்கடி அழுறீங்கன்னா இந்த உலகத்தில் தாய் தகப்பனை இழக்க கொடுத்தவர்கள். எங்கள் அம்மா மரிக்கும்பொழுது எனக்கு அந்த ஃபீலிங் இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் அம்மா இருக்கிறாங்க, ஏதோ ஆதம்பாக்கத்தில் போய் அப்படியே ஒரு வாரம் பார்த்துட்டு வருவோம். ஆனால் இப்போ அடிக்கடி அந்த நினைப்பு வருது. சில நேரங்களில் அந்த தாய் தகப்பன் நம்மை விட்டு பிரியும் பொழுது, அந்த நினைவுகள் நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? மனம் உடைந்து போகிறோம். ஐயோ, அவங்க போயிட்டாங்களே, பேசுறதுக்கு யாருமே இல்லையே, ஆதரவு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த செட்டைகளின் கீழே வரும்பொழுது நமக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை தருகிறார். கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோம். ஆமேன். பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், பெற்றோரிடத்தில் அடிக்கடி பேசுங்கள். இல்லாத நேரத்தில் அவர்கள் இல்லையே என்கிற அந்த ஏக்கத்தை நீங்கள் நினைத்து கவலைப்படாமல் இருக்கும்பொழுது அவரிடத்தில் அன்பு காட்டுங்கள். அந்த போவாசனுடைய செட்டைகளின் கீழே போகும் பொழுது உங்களுக்கு நிறைவான பலனை தருகிறார். தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, எனக்கு இந்த உலகத்தில் ஆதரவு இல்லை என்று சொல்கிறவர்கள் தான் தற்கொலைக்கு நேராய் போகிறார்கள். அஞ்சம் என்பது இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், இந்த நீதியின் சூரியன் உங்களுக்காக உதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழ் வரும்பொழுது உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். நிறைய பாட்டெல்லாம் பாடுறாங்க எல்லாரும். உங்க லாங்குவேஜில் சொல்லணும்னா சிலர் பாட்டு எழுதியிருக்கிறாங்க, எப்படி தான் அப்படியெல்லாம் அவங்களுக்கு வேர்ட்ஸ் கிடைக்குமோ தெரியல. அமாவாசை நைட்டு என் இருதயத்துக்குள்ளே என்னதான் ஃபைட்டான். சிலருக்கு அப்படி தான் இருக்குது. அமாவாசை வந்துட்டாலே ஃபுல் டார்க்னஸ். பில்லி சூனிய மந்திரம் சேவனை செய்த குடும்பங்களில் அநேக பிரச்சனைகளை பார்க்குறோம். ஆனால் நான் சொல்கிறேன், அமாவாசை எல்லா நாளும் அமாவாசையாக இருக்காது. அதே சந்திரன், முழு சந்திரனாக எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கைகளை உயர்த்த இல்லையா சொல்லாமே. அநேகர் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் எல்லாமே எல்லா நாளும் எனக்கு இருள் தான், எல்லா நாளும் வேதனை தான். அப்படி அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சோறு வரும்பொழுது, கொஞ்சம் துக்கம் வரும்பொழுது, இருள் வரும்பொழுது நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, அவருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அப்போ சாயங்காலம் அழுகை என்றால் காலையில் என்ன உண்டாக வேண்டும்? களிப்பு உண்டாக வேண்டும், சந்தோஷம் உண்டாகும். கண்ணீரோடு படுக்கைக்கு போகிறோம் ஜெபம் பண்ணிட்டு. ஆனால் காலையில் எழும்பும் பொழுது ஆண்டவர் ஒரு புது வார்த்தையை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
யோசுவா மிகவும் பயந்து போயிருந்தான். யோசுவா 1 அதிகாரத்திற்கு வாருங்கள், 5வது வசனத்தை வாசியுங்கள். மோசே மரித்து போனார். யோசுவாவுக்கு ஒரு பெரிய பயம், இருள். ஐயோ, நம்ம லீடரே மரித்து போய்விட்டார், இனி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? முதல்ல 2வது வசனத்தை வாசித்து விடுங்கள். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து, ஆண்டவர் சொல்றார், நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து. எல்லாரும் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், எழுந்து கடந்து போங்கள். சொல்லுங்கள், சொல்லுங்க, அவங்க செய்யட்டும். எழுந்து கடந்து போங்கள். போக மாட்டேன்றாங்களே, நான் சொல்லியா? சொல்லுங்க, எழுந்து கடந்து போங்கள். போங்கள், உட்கார்ந்து தானே இருக்கிறீங்க, செய்தி முடியல. கைகளை வைத்து வரையிலையா சொல்லுமாமே. அவங்க உட்கார்ந்துட்டாங்கங்க, ஏன்னா லீடர் மரித்து போய் விட்டார். மோசே சிலருடைய வாழ்க்கையில் அப்படித்தான், நம்பி இருந்த நாயகர் மரித்து போய்விட்டால் அப்படியே சிலர் பார்த்துருக்குறேன், தீக்குளிச்சு செத்துருவாங்க. நான் இவரை தான் நம்பி இருந்தேன், அவரே இறந்து போய்விட்டார். சில அரசியல் தலைவர்கள் மரித்த அந்த நாட்களை பார்க்கணும், அநேகர் தீக்குளித்த செய்தியெல்லாம் பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நம்பி தீக்குளிப்பதல்ல, நம்முடைய தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். சத்தமாய் ஒரு அலியா சொல்லுங்கள், ஹலேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அலியா சொல்லுங்கள், ஆமே. அப்போ யோசுவா ரொம்ப டிஸ்கரேஜாக இருக்கிறோம், எல்லாம் வேதம் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். ஆண்டவர் சொல்றார், கோ ஃபார்வர்ட். நீ அப்படியே படுத்து கிடக்க கூடாது. வனாந்திரமும் லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தேரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். ஆண்டவர் நமக்கு தான் சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு சொந்தம். கைகளை வயதூர் அல்லையா சொல்லுமாமே. அதை வேணா உங்க பைபிளை எழுதி வச்சுக்கிடுங்க. இந்தியாவில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அது இயேசுவின் எல்லை. சத்தமாய் ஒரு அலியா சொல்லும் ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சமம். ஆமென். அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லையே. அநேகர் எவ்வளவு நெகட்டிவா பேசினாலும் எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. எல்லா இடத்துல சிலுவையின் கொடி பறக்க போகிறது. ஒரு அலியா சொல்லும் ஆமென். அப்படி ஒரு விசுவாச பார்வையில பாருங்க, எங்க பார்த்தாலும் ட்ரெயின்ல அமீன் இயேசுனுடைய பஜன் பாடிக்கிட்டே மக்கள் போகிறத பாருங்க. ஜெய் மசிக்கி, ஈசு மசிக்கி ஜே. கைகளை வைத்து அழியா சொல்லும் ஆமேன். சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நாமம் சொல்லுங்கள், இயேசு நம் ஈசு நாம் கே ஜே. சொல்லுங்க, இயேசு நாம் கே ஜே. வேற எந்த ஒரு நாமமும் ரட்சிக்கப்படுவதற்கு பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. வேற எதையோ நாமத்தை சொல்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. 2 நாட்கள் சென்னை பட்டணமே ஸ்தம்பித்தது என்று பேப்பரில் போட்டிருக்கு. சொல்லுங்க, தமிழ்நாடு இயேசுவின் கரங்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தமிழ்நாட்டின் இயற்கை அழிக்கக்கூடிய எந்த திட்டங்களும் வரக்கூடாது. தமிழ்நாட்டின் பாதுகாப்பிற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், இது நம்முடைய எல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அழியா சொல்லுவோமாமே. நல்ல கைகளை சுற்றி சொல்லுங்கள், ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களும் உம்முடைய எல்லையா இருக்கிறதாப்பா. அப்படி கைகளை சுற்றி சொல்லுங்க பாப்பா. நீங்க எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறீங்களோ அந்த ஊரெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, இதெல்லாம் உம்முடைய எல்லையாப்பா. ஆமென். அந்த நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லும் ஆமென். இது யோசுவாவுக்கு சொன்னதல்ல, இது நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. அது அப்படி நடக்கணும்னா என்னன்னா, 8வது வசனத்தையும் வாசிச்சுங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம்
இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் கைகளை வைத்தரலியா சொல்லும் ஆமென் அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்கள் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் வேதத்தை தியானித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் கடைசியில் ஆண்டவர் வரும்பொழுது யாரெல்லாம் பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க அப்படியே ஆண்டோடைய வருகையில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கைகளை உயர்த்தி சொல்லாமே கல்கி குமுதம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ஆபாச படங்கள் தேவையில்லாத காரியங்களை சிக்குண்டிருக்கிறவர்கள் உங்களை நான் காப்பாற்ற முடியாது உங்கள் ரட்சிப்பிற்கு நீங்கள் தான் நான் ஒரு வாயாக இருக்கிறேன் அந்த விதையை நான் போட வேண்டிய அளவுக்கு போட்டாச்சு ஆனால் அந்த விதையை நீங்கள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள வச்சு அதை செயல்படுத்தலைன்னா கைவிடப்படுவீர்கள் எப்படி நித்திய வாழ்வு இருக்கிறதோ நித்திய அழிவும் இருக்கிறது நித்திய நரகமும் இருக்கிறது பரிதபிக்கப்படுவீர்கள் என் பேரை சொல்லி அன்னைக்கு பரலோகத்தில் என்ன வேதனைப்படுத்தக்கூடாது மனம் திரும்ப வேண்டிய காலம் இது ரட்சிப்பு சமீபமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அழ வேண்டும் யார் என்ன பார்க்குறாங்க அந்த ரங்கத்தில் நீ பாய் செய்கிற பாவம் தேவ சமூகத்தில் வந்து நின்று பேசி கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீதியின் சூரியனாகி என்னுடைய பிரகாசம் என் மக்கள் மேல் உதிக்காதபடி பாவ இருள் அவர்களை மூடிக்கொள்ளுகிறது அவிசுவாசம் உலக கவலைகள் உலக பாரங்கள் முறுமுறுப்புகள் கசப்புகள் வைராக்கியங்கள் இருளோடு சேர்ந்தீர்கள் என்றால் அந்த இருள் உங்களை கவ்விக்கொள்ளும் நல்ல ஜபிக்கிறவங்களோட நல்ல ஆத்ம பாரம் உள்ளவர்களோடு ஜபக்குழுக்களை நடத்துகிறவர்களோடு கூட தன்னுடைய வீட்டை பரிசுத்தமாக வைத்திருக்கிறவர்களோடு கூட ஐக்கியம் இருக்க வேண்டும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் நான் ஆயத்தமாக வேண்டியது என்னுடைய வேலை சபையை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார் அந்த நீதியின் சூரியன் வரும்பொழுது மக்கள் ஓடுவார்கள் அலறுவார்கள் ஐயோ எங்களை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள் அப்ப ஆண்டவருடைய இரக்க குணத்தை பார்க்கவே முடியாது முகத்தை மறைத்துக் கொள்வார் இரக்கம் இல்லையான்னு அப்ப நீங்க கேட்க முடியாது இதுதான் கிருபையின் காலம் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்பினவர்கள் பின்வாங்காமல் ஆண்டவருக்கு சாட்சியா அனுதினமும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம் வேத வாசிங்கன்னு சொல்றோம் ஆனால் பேழைக்குள் வராதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆமே உங்க வாலிப வயதுல சிகரெட்டை பிடிக்கிறதும் மதுபானம் மருந்துவதும் ஆமேன் உலக சிற்றின்பங்களிலும் என்ன மாதிரி வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆடை அணிகிறார்கள் அரைகுறையான ஆடைகள் நிர்வாணங்கள் தன்னுடைய சரீரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும் அவலங்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கும் நம்முடைய வாலிப பிள்ளைகளை பாதுகாப்பது நீதிமான்களே உங்கள் கைகளில் தான் இருக்கிறது கைகளை உயர்த்தி எல்லா பெற்றோர்களும் நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்குரிய கிருபைகளை எங்களுக்கு தாருமாண்டவரே கிளப்ஸ் எல்லாம் பெருகிட்டு வருது பப்ஸ் எல்லாம் பெருகிட்டு வருது ஐ மீன் ராக் ஸ்டார் பாப் ஸ்டார் எல்லாம் பெருகிட்டு வர்றாங்க ஆனால் இயேசுக்காக நான் வாழணுன்றவங்க குறைக கூடாது கைகளை வைத்து நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா ரெண்டு கைகளை வைத்து எல்லா வாலிபர்களும் எல்லா பெரியவர்களும் ஆண்டவருடைய சமத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் உமக்காக வாழணும் ஆண்டவரே நான் உமக்காக வாழணும் அப்பா ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை நேர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்